குக்குமர் ஜூஸ் வந்துட்டு குக்குமரை வந்து ராவா கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அதை ஜூஸாக பண்ணி சாப்பிட்றவங்க விரும்புகிறவங்களுக்கு வந்து அதை எப்படி குக் ஜூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ அதை எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்துட்டு குக்கும்பர் வந்து நல்லா மேலே இருக்க லேயர் இருக்கும், அந்த ஒரு மாதிரியாக சாஃப்ட் லேயர் இருக்கும், அதை வந்து லைட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம். பீல் பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக சுரண்டி எடுத்தால் போதும். சுரண்டி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு 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 ஸ்பூன் வந்து சால்ட்டு அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த சீடோடு அப்படியே குடிங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குக்கும்பர் ஜூஸ் வந்துட்டு அதாவது புளிப்பு கரெக்டாக இருக்கும், சால்ட்டு நல்ல ஒரு சால்ட் பஞ்சு இருக்கும், ப்ளஸ் வந்து லிமிட்டடாக அந்த ஸ்வீட் பஞ்சும் இருக்கும். பர்ஃபெக்டாக அந்த வாட்டரி தண்ணியை ஊற்ற தேவையில்ல, நார்மலாக ராவாகவே அடித்து பர்ஃபெக்டாக குடிக்கலாம். ஸோ தண்ணி வேணுங்கிறவங்க கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குக்கும்பர் ஜூஸ் வந்து எவ்ரிடே மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக மின்ட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு டயட்டை அதாவது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இதை வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதாவது குக்கும்பர் கட் பண்ணி லெமனில் ஊற வச்சு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த ஜூஸை வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்பு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதுவும் இந்த எஸ்பெஷலி சம்மரில் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.